அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகளை அடிப்படையாக வச்சு பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை உண்டாக்குறதுக்காக என்னுடைய செல்வம் பழனிசாமிங்கிற இந்த சேனலில் பேப்பர் நியூஸுங்கிற பிளேலிஸ்டில் நான் வெளியிடுற 26வது விழிப்புணர்வு வீடியோ இது. வழக்கம் போல் நாளிதழ்களில் வந்திருக்கிற செய்திகளை நான் நேற்றும் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டில் பத்திரப்பதிவு மோசடி எப்படியெல்லாம் நடக்குது. பாடுபட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு மனையை வாங்குறவங்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும், எவன் எக்கேடு கேட்டால் எனக்கு என்னென்னு அரசு அதிகாரிங்க எவ்வளவு மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் இருக்காங்கங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அந்த செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது மாதிரியான வீடியோக்கள் மூலமாக பொதுமக்களுக்கு கண்டிப்பாக சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் மாநகராட்சி 23வது வார்டு அலுமேலு ரங்காபுரத்தில் இருக்கிற எம்ஜிசி நகருங்கிற இடத்துல கடந்த 1983வது வருஷம் அரசு அனுமதியோட சில பேர் அந்த பகுதியில் இருந்த நிலத்தை ஃப்ளாட் போட்டு பொதுமக்களுக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. ஊரக நகரமைப்பு சட்டப்படி அந்த நிலத்தில் இருந்து 27,000 சதுர அடி நிலத்தையும் ஒரு கிணற்றையும் பூங்காவுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஒரு செண்டுக்கு 435 சதுர அடிங்கிறது உங்களுக்கு தெரியும். 62 செண்டுக்கும் அதிகமான பரப்பளவு கொண்ட இடம் அது. இந்த விவரம் வேலூர் மாநகராட்சி வீட்டு மனை வரைபடத்தில் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை யார் ஆக்கிரமிப்பு செஞ்சிடக்கூடாதுங்கிற போர்டு ஒன்றையும் மாநகராட்சி அதிகாரிங்க ஆரம்பத்தில் இந்த இடத்துலையே நட்டும் வச்சுருக்காங்க. பொறுப்பாக போர்டு வச்சதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த அரசு அதிகாரிங்க இந்த இடத்துல பூங்கா அமைக்கவும் இல்லை, அதை கண்டுக்கவும் இல்லை. அதனால் அந்த இடத்துல செடி கொடிகள் வளர்ந்து அது ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அங்கிருந்த செடி கொடிகளை சில பேர் அகற்றிட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்தவங்க அவங்கள விரட்டி அடிச்சுட்டு வேலூர் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உடனே வேலூர் மேயர் சுஜாதா, மாநகராட்சி கமிஷனர் அசோக்குமார், வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் இவங்க எல்லாரும் துறை அதிகாரிகளோடு அங்கே வந்து அந்த இடத்துக்கான ஆவணங்களை வச்சு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வு மூலமாக பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்ட 27,000 சதுர அடி நிலத்தையும் கிணற்றையும் வேலூர் சார்பதிவாளர் அலுவலகத்தின் மூலமாக வேலூரை சேர்ந்த இளங்கோங்கிறவர் 1995வது வருஷத்துலேயே பத்திரப்பதிவு செஞ்சுக்கிட்டு தன் பெயருக்கு மாற்றிக்கிட்டதும் அதுக்கப்புறமா வேற ஒருத்தருக்கு பவர் ஆஃப் பட்டா கொடுத்து அந்த இடத்த 12 பட்டாவாக பிரித்ததும் ஒவ்வொரு ஃப்ளாட்டையும் 40 லட்சம் ரூபா வீதம் 5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. அதை பணம் கொடுத்து வாங்கினவங்க வீடு கட்டுறதுக்காக அங்கே இருந்த செடி கொடிகளை அகற்ற வந்தப்போ தான் இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. மாநகராட்சிக்கு சொந்தமான பொது இடத்தையே ஒரு தனி நபர் தன்னுடைய பேரை மாற்றுறதுக்கு முடியுதுன்னா எந்த அளவுக்கு பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடந்திருக்குன்னு நாம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த இடத்துக்கு பட்டாவும் வழங்கப்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு வருவாய்த்துறை அதிகாரிங்க மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்கங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துக்கே இந்த நிலைமைன்னா நாம் நம்ம இடத்த எப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கிறது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த இடம் வேலூர் மாநகராட்சிக்கு சொந்தமானது. இதை யாராலையும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. சட்டப்படி இந்த இடத்த மாநகராட்சி மீட்கும். ஏற்கனவே வேலூரில் தனி நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட 3 மாநகராட்சி பூங்கா மீட்கப்பட்டு இருக்குன்னு மாநகராட்சி கமிஷனர் திரு அசோக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தை மீட்டு உடனடியாக பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மேயர் சுஜாதாவும் சொல்லியிருக்காங்க.
தமிழ்நாட்டில் அரசுக்கு சொந்தமான இது மாதிரியான பல இடங்கள் கவனிக்கப்படாமலேயே கிடக்கு. அந்த இடங்களை எல்லாம் அரசு அதிகாரிகள் கண்டுபிடிச்சு உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் பல அப்பாவிங்க தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை பறி கொடுத்துட்டு இப்படி கண்கலங்கி நிற்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த அளவில் இந்த இடத்த அரசு அதிகாரிங்க மீட்டினா மட்டும் போதாது, மோசடி பத்திரம் தயார் செஞ்சவரையும் அந்த பத்திரம் எழுதி கொடுத்த பத்திர எழுத்தரையும் அதை பதிவு செஞ்ச சார் பதிவாளரையும் அதுக்கு பட்டா கொடுத்த தாசில்தாரையும் சட்டப்படி உடனடியாக தண்டிக்கணும். மோசடியாக அந்த இடத்த விற்றவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நிலத்தை வாங்கின அப்பாவி மக்கள் கையில் கொடுக்கணுங்கிறது தான் பொதுமக்களுடைய ஆசை. இந்த வீடியோவில் நான் சொன்ன செய்தி தினமலர் நாளிதழில் 12/3/2022 வெளிவந்திருக்கு. இந்த செய்திக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.